அன்புள்ள ஜேவி தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரம் வார ராசி பலனை உங்களிடம் வழங்கக்கூடிய நான் தற்போது ஜூலை 23 முதல் ஜூலை 29 வரை உள்ள இவ்வார ராசி பலனை வழங்க உள்ளேன். மேஷ ராசி நேயர்களே, காரியவாதியாக செயல்பட்டு எடுக்கும் செயல்களை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு ராசிக்கதிபதி செவ்வாய் சூரியன் சேர்க்கை பெற்று சுகஸ்தானமான 4 வீட்டில் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகப்படியாக இருக்கும். உழைப்புக்கான பலன் கிடைப்பதில் இடையூறுகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் வீண் செலவுகள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்கிறது. எதிலும் சற்று முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் சுக்கரனானவர் 2 வீட்டில் சஞ்சரிப்பதால் உடன் இருப்போருடைய உதவியால் எதையும் சமாளிக்க முடியும். சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 27, 28, 29 ஆகிய 3 நாட்கள் சந்திரன் சஞ்சாரம் சிறப்பாக இருப்பதால் இந்த 3 நாட்களில் உங்களுடைய செயல்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரிஷப ராசினியர்களே, மற்றவர்களிடம் சகஜமாக பழகுவதற்கு சங்கடப்படும் சுபாவம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் முயற்சி ஸ்தானமான 3 வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்களுடைய செயல்களுக்கு பரிபூரண வெற்றி கிடைக்கும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பது அற்புதமான அமைப்பாகும். பண வரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் விலகும், சேமிப்புகள் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற போது 23, 24 ஆகிய 2 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது சிறப்பாக இருப்பதால் இந்த 2 நாட்களில் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். சமய சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு செயல்பட்டு பல வெற்றிகளை குவிக்கும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு ஜென்மராசிக்கு 2 வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் பேச்சை குறைக்க வேண்டும். திடீரென்று உணர்ச்சி வசப்படக்கூடிய சுபாவம் கொண்டவராக இந்த வாரத்தில் நீங்கள் செயல்படுவீர்கள். முன்கோபத்தால் உடன் இருப்பவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. 3 வீட்டில் ராகுவும் 6 வீட்டில் சனியும் சஞ்சரிப்பதால் எந்த சிக்கலையும் எதிர்கொண்டு ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். உற்றார் உறவினர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக நற்பலன்களை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 25, 26 ஆகிய 2 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது சிறப்பாக இருப்பதால் சாதகமான பலன்களை அடைவதற்கான யோகங்கள் ஆனது 25, 26 இருக்கிறது. கடகராசினியர்களே, மற்றவர்களிடம் சகஜமாக பழகும் குணம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் ஜென்ம ராசியில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது. உஷ்ண சம்பந்தப்பட்ட உடம்பு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை, தடைபடக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இந்த வாரத்தில் இருக்கிறது. எதிர்பார்க்கிற உதவிகள் கிடைக்காது. சில நேரங்களில் மன உடைச்சலானது அதிகப்படியாக இருக்கும். இந்த வாரத்தில் பிரதான கிரக சஞ்சாரம் சாதகமற்று இருந்தாலும் சந்திரன் சஞ்சாரமானது சிறப்பாக இருப்பதால் என்னவென்றால் 23, 24, 27, 28, 29 5 நாட்கள் சந்திரனானவர் ஜென்ம ராசியிலும் 3 வீட்டிலும் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இந்த காரணத்தால் எதிர்பாராத உதவிகள் சில கிடைத்து அதன் மூலமாக எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இந்த வாரத்தில் உண்டாகும். சிம்ம ராசினியர்களே, தெய்வ பக்தி அதிகம் கொண்ட உங்களுக்கு குருவானவர் 2 வீட்டிலும் சுக்கரனானவர் 10 வீட்டிலும் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் மூலமாக திடீர் தன வரவுகள் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபகரமான பலன்கள் ஏற்படும்.
மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய யோகமானது இந்த வாரத்தில் உள்ளது. இந்த வாரத்தில் உங்களுக்கு பார்த்தால் சூரியனும் செவ்வாயும் பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் ஒருபுறம் பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் திடீரென்று சில செலவுகள் ஏற்படலாம் என்பதனால் பொதுவாக ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது, தூர பயணங்களை குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 25, 26 ஆகிய இரு நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது சிறப்பாக இருப்பதால் அந்த இரு நாட்களில் திடீர் உதவிகள் கிடைத்து சாதகமான பலன்களை அடையக்கூடிய யோகங்களானது உள்ளது. கன்னி ராசினர்களே, எடுக்கும் செயல்களை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் அமைய பெற்று பாக்யஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பது நல்ல அமைப்பாகும். அது மட்டுமில்லாமல் முயற்சி ஸ்தானத்தில் சனி இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் லாபகரமான பலன்களை அடைவீர்கள். மற்றவர்களுடைய உதவியானது தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான யோகங்கள் கூட இருக்கிறது. குடும்பத்தில் நிலவிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் விலகி கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும். இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 23, 24, 27, 28, 29 ஆகிய 5 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது மிக சிறப்பாக இருப்பதால் எதிர்பாராத உதவிகளை இந்த நாட்களில் பெற்று மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும். துலா ராசினியர்களே, வசீகரமான உடலமைப்பு கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் 10ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பது, லாபஸ்தானத்தில் ராகுவும் புதனும் இருப்பது உன்னதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உடன் இருப்பவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் சில எதிர்பாராத உதவிகளால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய யோகமானது இந்த வாரத்தில் உண்டு. பண விஷயத்தில் மட்டும் சற்று சிக்கனமாக செயல்படுவது மிக மிக நல்லது. விருச்சிக ராசினியர்களே, பாக்யஸ்தானமான 9ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் அமைய பெற்று 10ல் புதன் 11ஆம் வீட்டில் குரு சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது, ஆனால் ஆரோக்கிய ரீதியாக தான் சிறு சிறு பாதிப்புகள் இருக்கும். பொதுவாக உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடுடன் இருப்பது, எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவது நல்லது. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 25, 26, 27, 28, 29 ஆகிய 4 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது சிறப்பாக இருப்பதால் இந்த நாட்களில் எதிர்பாராத உதவிகள் சில கிடைத்து அதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். தனுசு ராசினியர்களே, சுயநலம் பாராமல் எதிலும் துணிந்து செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் சூரியன் செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களும் அட்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது, 10ல் குரு சஞ்சரிப்பது அனுகூலமற்ற அமைப்பாகும். தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் கூட பாதிப்புகள் ஏற்படலாம். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும். தூர பயணங்கள், வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிக மிக சிறப்பு. பொதுவாக மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. சூரியனும் செவ்வாயும் 8ல் இருப்பது மட்டுமில்லாமல் சந்திரனும் 23, 24 ஆகிய 2 நாட்கள் 8ஆம் வீட்டில் இருக்கிறார். இந்த 2 நாட்கள் கடுமையான மன உடைச்சலை உண்டாக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் 23, 24 ஞாயிறு திங்கள் ஆகிய 2 நாட்களில் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. 27, 28, 29 ஆகிய 3 நாட்கள் சந்திரனவர் 10ஆம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய நாட்கள் சற்று சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. மகர ராசினியர்களே, எளிதில் கிரகித்து கொண்டு மற்றவர்களுக்கு உதவும் நல்ல பண்பு கொண்ட உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரனும் பாக்யஸ்தானத்தில் குருவும் சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பாகும். ராசியாதிபதி சனி லாபஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் வியாபாரமானது சுபிட்சமாக இருக்கும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருக்கும்.
சமசத்தமஸ்தானமான ஏழாம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் தான் கொஞ்சம் நிம்மதி குறைவு இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய உதவியானது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. கூட்டுத் தொழில் இருப்பவர்கள் கூட்டாளியிடம் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் சந்திரனை சஞ்சாரத்தை பார்க்கின்ற போது 23, 24 ஆகிய இரு நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது சிறப்பாக இருக்கிறது. 25, 26 ஆகிய இரு நாட்கள் உங்களுக்கு சந்திராஷம் இருப்பதால் அந்த இரு நாட்களில் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. கும்ப ராசி நேர்களே, சொன்ன சொல்லை தவறாமல் மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை தக்க சமயத்தில் காப்பாற்றும் பலம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் 4ஆம் வீட்டில் சுக்கிரனும் 6ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் நற்பலன்களை தரக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பாகும். எதிர்ப்புகள் விலகி முன்னேற்றங்கள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் லாபகரமான பலன்கள் இருக்கும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். பண விஷயத்தில் தான் சற்று சிக்கனமாக செயல்படுவது மிக மிக நல்லது. சுபகாரிய முயற்சிகளில் சிறு சிறு இடையூறுகள் நிலவினாலும் சற்று கடினமாக முயற்சித்தால் எளிதில் முடிக்க முடியும். இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரமானது 23, 24, 25, 26 ஆகிய 4 நாட்கள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. 27, 28, 29 ஆகிய 3 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷம் ஆகும். அந்த 27, 28, 29 ஆகிய 3 நாட்களில் மட்டும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. மீன ராசினியர்களே, குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் எதிலும் திறமசாலியாக செயல்பட்டு பல ஏற்றங்களை அடையும் யோகம் கொண்டவராக இருப்பீர்கள். குரு பகவான் 7ஆம் வீட்டிலும் 6ல் ராகு புதன் சஞ்சரிப்பதும் உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். 4ல் சஞ்சரித்த சூரியன் செவ்வாய் கூட தற்போது 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி முன்னேற்றமான பலன்களை அடைவீர்கள். நெருங்கியவர்களுடைய உதவியானது தக்க சமயத்தில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கூட தக்க சமயத்தில் கிடைத்து சாதகமான பலன்களை அடைவீர்கள். இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 25, 26, 27, 28, 29 ஆகிய 5 நாட்கள் சந்திரன் சஞ்சாரமானது சிறப்பாக இருப்பதால் சாதகமான பலன்களை அடையக்கூடிய யோகமானது இந்த வாரத்தில் உண்டு. நேர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.